ஹாய் வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலியல் தொடர்பான ஆங்காங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து ஒரு சிறிய செய்தி தொகுப்பாக வந்து ஒரு எபிசோடாக வந்து வெளியிட்டுருந்தோம் அதில் வந்து நல்ல வரவேற்பு வந்து கிடச்சிது நிறைய பேர் லைக் பண்ணதினால வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட செய்திகள் உலகத்தில் எந்த இடத்துல நடந்தாலும் அதை வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக செய்திகளாக கொடுக்கலாங்கிற மாதிரி நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த கவுண்டை வச்சு எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிற வச்சு நம்ம வந்து அடுத்த அந்த செய்தி இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகலாம் நான் உங்கள் டாக்டர் குமார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து கருவில் இருக்கக்கூடிய உயிரினம் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து இந்திய தண்டனை சட்டம் வந்து அது வந்து தெரிவிப்பதில் வந்து ரொம்ப கடுமையாக இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு காலகட்டத்தில் வந்து பெண் குழந்தையோடைய பிறப்பு விகிதம் ரொம்ப குறையாக வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்போது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா வெளியில் பிறந்த பிறகும் கூட அந்த பெண் குழந்தைகள் வந்து முறையாக அவங்களுக்கு வாழ்வதற்கான உரிமையை வந்து மறுக்கப்பட்டுட்டு வந்த சூழ்நிலையில் தான் இந்திய அரசாங்கம் வந்து இந்த கருவியில் இருக்கக்கூடிய உயிரினம் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத வந்து கண்டறிஞ்சு வெளியில் சொல்லுவது வந்து மிக தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்பட்டு ஏழு ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை வந்து அந்த கொடுக்கப்படும் அந்த நபருக்கும் சரி மருத்துவர்களுக்கும் சரி அதே நேரத்தில் வந்து அந்த நிறுவனத்தோட ப இது பண்ணக்கூடிய ஸ்கேன் இந்த மாதிரியான இதுகளை கூட அவங்க வந்து பறிமுதல் பண்ணி அதை வந்து இது பண்ணிக்கிருவாங்க அந்த வகையில் வந்து பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நபர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த படோன் அப்படின்னு பகுதியில் இருக்கக்கூடிய பன்வாரிலான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய மனைவி வந்து அனிதா தம்பதியர் இவங்களுக்கு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா திருமணமாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆயிடுச்சுங்க இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் வந்து அவர்களுக்கு வந்து ஐந்து பெண் குழந்தைகள் வந்து இருக்குது இந்த ஐந்து பெண் குழந்தைகள் வந்து இருக்கிறனால வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வந்து அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து நடந்து கொண்டே இருந்தது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண் குழந்தை இருப்புனால இருக்க வந்ததுனால அவர் வந்து தொடர்ந்து அந்த முதல் குழந்தையிலேருந்து அடுத்தடுத்து வந்து குழந்தை பிறப்பு விதத்தை அதிகரிச்சுட்டு ஐந்து குழந்தை வந்து அவங்களுக்கு பிறக்க ஆரம்பிச்சிருச்சு ஐந்தும் பெண் குழந்தையால் இருக்கிறனால வந்து விரக்தியிலேயே இருந்து கொண்டிருந்தார் அந்த பன்வாரிலாருங்கிற ஒரு நபர் இதனால் வந்து கணவன் மனைவிக்கடையில் வந்து சண்டை சச்சரவுகள் வந்து நீடித்து கொண்டே இருந்தது இந்த நிலையில் வந்து இந்த அனிதா வந்து மறுபடியும் ஆறாவது முறையாக தரித்து இருக்கும்போதும் இதே சண்டை சச்சரவுகள் வந்து நடக்க ஆரம்பித்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது இப்படி வந்து வரும்போது ஒரு எட்டு மாதங்களே கடந்துருச்சு எட்டாவது மாதத்தில் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் ஒரு நாள் ஃபைன் மார்னிங் இந்த மாதிரி வாக்குவாதம் முற்றிய நிலையில் வந்து அவன் வந்து இந்த பன்வாரிலால்ங்கிற நபர் பாதிக்கு அதை குற்றவாளியாக கருதப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உன் கை வயிற்றில் உள்ள குழந்தையை வந்து நான் வந்து கிழித்து பார்ப்பேன் உன்னுடைய வயிற்றை வந்து கிழித்து அது ஆணா பெண்ணான்னு நான் பார்த்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேலும் அந்த சண்டை முற்றி கை அருகில் இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டால் அந்த பெண்ணோட அனிதாங்கிற தனது மனைவியோட வயிற்றை கிழித்து அந்த குழந்தைய வந்து பார்த்துருக்காரு பார்க்கும்பொழுதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு அந்த இறந்த ஒன்று பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த அனிதாங்குறம் வந்து காப்பாற்றப்பட்டு உயிர் பிழைக்க வச்சு கொண்டாங்க இது வந்து பெரிய ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு உத்திரப்பிரதேசத்தில் பேசப்பட்ட ஒரு பெரிய இன்சிடெண்ட்டுங்க இப்படி வந்து வரும்பொழுது அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு ஆனால் விதியோட இதை பாருங்கள் அது வந்து இறந்த குழந்தை ஆண் குழந்தை அதான் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இவர் வந்து கொஞ்சம் ஒரு ஓரிரு மாதங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னா இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கும் ஆனால் அவர் அவசரப்பட்டு மனைவியோட வாக்குவாதம் செய்து பிறருடைய வயிற்றை குத்தி ஆயுதத்தால் கிழிப்பதே பெரிய தண்டனைக்குரிய சட்டம் குற்றம் அதுலேயும் வந்து கருவுற்ற நிறைமாத கற்பிணியை வந்து இந்த மாதிரி செஞ்சதுனால வந்து அங்கே உள்ள உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு விரைவு கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தண்டனை கொடுத்துருக்கு அப்படிங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருச்சு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்துருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் கொடுத்துருக்கு சரிங்களா இதில் இருந்து நம்ம வந்து செய்ய அது வந்து விரைவு நீதிமன்றம் இனி வந்து அவங்க மறுபடிக்கும் அப்பீலுக்கு போனாலும் த அந்த குற்றத்தினுடைய கடுமையை கருதி அடுத்து வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டுகளும் வந்து இதில் வந்து கருணையை வந்து காட்ட மாட்டார்கள் பொதுவாக நம்ம நாட்டில் வந்து பாரம்பரியமாக வந்து பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு மாண்பு இருந்து கொண்டு இருக்கிறது கர்ப்பிணிகளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ச இதுகளும் வந்து நடைமுறையில் வந்து இருந்துகிட்ருக்குது ஒரு பேருந்துலேயே நம்ம போகும்பொழுது ஒரு மாதமானவங்க கைக்குழந்தையோடு வச்சுட்டு வரவங்களை நம்ம பார்த்தோம்னா என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீட்டை வந்து உட்கார்றதுக்கு இடம் கொடுப்போம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த நபர் செய்த செயல் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா கடுமையான ஒரு அதிருப்தியை அந்த மாநிலத்தில் வந்து உண்டாக்கி கொடுத்துருக்குது அதுவும் ஆண் குழந்தை வேணுங்கிற நோக்கத்தில் அவர் செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக உருவாகி இருந்த எட்டு மாத கற்பமான அந்த ஆண் குழந்தையும் உயிரிழந்துருச்சு இவருடைய அவசர புத்தினால் அதே நேரத்தில் வந்து மனைவியோட வயிற்று கிழிச்சதுனாலையும் அந்த குழந்தை கொன்ற குற்றத்திற்காகவும் அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க சட்டத்தில் அதுவும் வந்து உயிரினம் அதுவும் வந்து அதையும் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான இதில் வரும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த விரைவு நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து ஆயுள் தண்டனை வந்து வழங்கிருச்சு இதில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய ஒரு செய்தியை வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து குழந்தையே ஒரு கார்டு கிஃப்ட்டுங்க அதைத்தான் நீங்கள் நினைக்கணும் அதில் வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் போராடி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான ட்ரீட்மெண்ட்டு இருந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மருத்துவம் வந்து ஒரு வியாபாரமாகி நிறைய சந்து பொந்து இல்லாமல் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டராகவே வந்துருச்சு அது வந்து ஒரு பக்கட்டும் இருக்கட்டும் இது வந்து ஒரு கார்டு கிஃப்ட் இதில் வந்து ஆண் குழந்தை என்ன பெண் குழந்தை வந்து என்ன ரெண்டுமே கடவுள் நம்மளுக்காக வழங்கப்பட்ட ஒரு சொத்துங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிறணும் அப்படி நினச்சிக்கிட்டா தான் இதாக இருக்கும் ஒழிய ஆண் குழந்தை வந்து நம்மளை காப்பாற்றிடுவோம் நம்ம வம்சம் தலைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தவறான ஒரு கருத்து இன்றைக்கி எத்தனையோ வீட்டில் பெண் குழந்தை பிறந்தவங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கி நல்ல லெவலில் வந்து இருக்காங்க அவங்களுடைய வம்சம்னால் நல்லா வளர்ந்து கொண்டு வந்துட்ருக்குது அதே நேரத்தில் வந்து எங்கள் கிராமப்புறத்துல எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா லட்சுமியே வந்து உனக்கு பிறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தான் முதல் குழந்தைக்கு வந்து சொல்லுவாங்க அது முதல் குழந்தை பெண்ணாக பிறந்துட்டாலே அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷம் வந்து இருக்கும் ஒரு சில சம்பவங்கள் வந்து அப்போ நடந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கருவில் இருக்கிற கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியான இதில் இருக்கிறது தெரிஞ்சு கொண்டு குழந்தைய இந்த மாதிரி இது பண்ணுறது சிசுவை இது பண்ணுறதுனால முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் ஒரு சிறந்த இது இன்றைக்கி அந்த மாதிரி கொண்டு வந்த குழந்தைகள்லாம் இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஒரு நல்ல லெவலில் படித்து நல்ல லெவலில் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வந்து தமிழ்நாடு அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி இந்த பெண் குழந்தை பிறப்பு விகிதம் அதே நேரத்தில் குழந்தையோடைய சிசு மரணத்தை தவிர்க்கிறது இல்லை அதுவும் அந்தளவுக்கு கான்சன்ட்ரேட் வந்து ரொம்ப பண்ணுறாங்க அதனால் வந்து இவர் இந்த மாதிரியான அறியாமையில் செய்கிறது மூட பழக்க வழக்கங்களில் செய்கிறது வந்து யாராக இருந்தாலும் அவங்களுடைய மனசில் சிந்தையிலிருந்து இதை வந்து அகற்றியிருங்க சரிங்களா இது வந்து ஒரு நீங்கள் வழிகாட்டிட்டு போகிறதும் ஒரு தவறான ஒரு இது என் குழந்தை கருவில் இருக்கிறத வந்து வெளிப்படுத்துறது இதெல்லாம் வந்து சரியான ஒரு செயல் வந்து கிடையாது நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் ஒழிய நம்மளை பார்த்து நாலு பேர் கற்றுக்கிறணும் அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கணும் ஒழிய தவறாக வந்து பிரகடனம் வந்து படுத்தக்கூடாது சரிங்களா உங்களை பார்த்துட்டு நாலு பேர் வந்து இதே மாதிரி செய்வார்கள் ரோல் மாடலாக நம்ம இருந்துடக்கூடாது அதனால் வந்து நம்ம வந்து எச்சரிக்கையாகவே இருப்பது வந்து மிக மிக நல்லது சரிங்களா அரசாங்கம் என்ன சட்டத்திட்டங்கள் சொல்லுதோ இந்திய கவர்மெண்ட் என்னென்ன வழிமுறைகளை இது பண்ணிகிட்ருக்கோ அதுக்கு நம்ம ஆஸ் ஏ சிட்டிசன் ஆஃப் இந்தியா நம்ம அதை மதித்து தலைவணங்கி நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழணும் உலகத்திலே இந்தியா கான்ஸ்டியூஷன் மாதிரி வேறு எங்கேயுமே கிடையாது அரசியலமைப்பு மாதிரி இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம்னாலே என்னங்கிறதே தெரியாது அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது ஆமாம் மூன்று தலைமுறை நாலு தலைமுறை ச சிறையில் கிடைக்கக்கூடிய சிறை கைதிகள்லாம் இருக்காங்க சர்வாதிகாரிகள் உள்ள நாடுகள்லாம் இருக்காங்க ஆனால் இந்தியா மாதிரி ஒரு ஜனநாயக நாடு வந்து வேறு எங்கும் கிடையாது அந்த ஜனநாயகத்தை நம்ம நல்லா பயன்படுத்தி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஜனநாயகத்தோட முக்கிய பிரதிநிதிகள் ஆண் பெண் இவர்களுடைய பிறப்பு வீதம் கரெக்டாக இருந்தால் தான் நன்றாக இருக்கும் இதில் வந்து ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவள் பெண் உயர்ந்தவள் ஆண் தாழ்ந்தவனுங்கிற ஒரு கருத்தே கிடையாது அனைவரும் சரி சமம் என்று கூறி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் நன்றி வணக்கம்